அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடிய இடங்களை பற்றியும் அதில் வரக்கூடிய புகார்கள் மற்றும் அதிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் நடவடிக்கை எடுப்பதற்கு கடந்த வாரம் வந்து நம்ம ஒரு நாள் பயிற்சி முகாம் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில் வந்து எல்லா காவல் நிலையங்களிலும் விமன் ஹெல்ப் டெஸ்க், பெண்கள் உதவி மையம் அப்படிங்கிறத ஆரம்பித்து அது மூலமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக வரக்கூடிய புகார்களிலும் பிரச்சனைகளிலும் எப்படி நேரடியாக சென்று விசாரித்து அதற்குரிய நடவடிக்கை வழக்கு பதிவு செய்ய வேண்டியிருந்தால் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அது மட்டுமல்லாமல் பல்வேறு குடும்ப பிரச்சனை மற்றும் இதர பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி பயிற்சி கொடுத்து அது செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு முக்கியமான பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுக்கு எதிரான புகார்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த சிறப்பு சட்டமான போக்சோ சட்டம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த 3.5 வருடங்களில் நடந்த பெண்களுக்கு எதிரான குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள், அதில் முக்கியமான பெண் குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து நம்ம கணக்கெடுத்து அது சம்மந்தமாக அதை எப்படி குறைக்கணும், அதில் வந்து இன்னும் எப்படி வந்து நம்ம விரைவாக செயல்பட முடியும், எப்படி வந்து குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து குழந்தைங்களை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கூட்டம் தான் நீங்கள் நடத்தியிருந்தோம். அதன் விளைவாக சில எடுத்த முக்கிய முடிவுகளையும் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நான் உங்களை வரவேற்றிருந்தேன். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எதிராக ஏற்படக்கூடிய குற்றங்கள், பாலியல் குற்றங்கள், முக்கியமான இந்த போக்சோ சட்டம்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்திலேயே போடக்கூடிய வழக்குகள் பார்த்திங்க அப்படின்னா கடந்த 3 வருடங்கள் 2018, 2019, 2020, 2021 இந்த கடந்த 6.5 மாதங்களில் போட்ட இந்த வழக்குகள் சம்மந்தமாக ஒரு ஆய்வு பண்ணி அதை வந்து முக்கியமான ஒரு 3 பிரிவாக பிரிச்சுருக்கோம். ஒன்று வந்து முக்கியமாக இந்த 12 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் யாராவது ஒரு நபரை நம்பி ஏதாவது காதல் ஆசை வார்த்தை கூறியோ இல்லை வந்து ஒரு விஷயங்களுக்காகவோ ஆசை வார்த்தை கூறி காதல் வலையில் வந்து விழுந்து பெற்றோர்களுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிட்டு முதல்ல வந்து கேர்ள் மிஸ்ஸிங்காக நாங்கள் புகார் வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கப்புறமா அது அவங்கள பிடித்ததற்கு பிறகு போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணி ஆல்டர் பண்ணி பண்ணுறதுல வந்து இது வரைக்கும் ஒரு 73 வழக்குகள் வந்து கடந்த 3.5 வருடங்களை நம்ம பதிவிச்சிருக்கோம். 2வது பிரிவாக பார்த்தோம் அப்படின்னா உண்மையான போக்சோ சட்டங்கள் ஏற்படக்கூடிய கொடும் குற்றங்கள், அதாவது வந்து முகம் தெரிந்த நபர், உறவினராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், பள்ளியில் வேலை செய்யக்கூடியவராக இருக்கலாம், இந்த மாதிரியான தெரிந்த நபர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் குற்றங்களில் வந்து சுமார் 32 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த 3.5 வருடங்களில். இது மட்டும் இல்லாமல் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக குழந்தை திருமணங்கிறது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இதில் 90% வழக்குகளில் வந்து பெற்றோர்களோட மற்றும் உறவினர்களோட சம்மதத்தோடு தான் அந்த குழந்தை திருமணம் நடக்குது.